சில தினங்களுக்கு முன் டபான் ஏர் விமான நிறுவனத்தின் விமானம் ஒன்று தவறான ரன்வேயில் தரையிறங்கியது பற்றிய காணொலியொன்றை பரபரப்பு மீடியாவில் வெளியிட்டிருந்தோம். அப்படியொரு தவறான விமான தரையிறக்கல் 20 ஆண்டுகளுக்கு முன் சென்னையிலும் நடைபெற்றது என்பது எத்தனை பேருக்கு தெரியும். உயிருக்கு ஆபத்தான தரையிறக்கம் என்ற போதிலும் அதுவும் ஒரு சுவாரஸ்யமான சம்பவம்தான். இந்த சம்பவத்தில் தொடர்பு பட்ட விமானம் சவுதி அரேபியன் ஏர்லைன் சவுடியா. 2 ஜூன் 1997 சவுதி அரேபியாவின் ரியாட் விமான நிலையத்திலிருந்து சென்னை விமான நிலையத்துக்கு இயக்கப்பட வேண்டிய விமானம் அது. தடம் இலக்கம் 770, அது ஒரு போயிங் 747 ரக விமானம். அன்று விமானத்தில் 330 பயணிகள் பயணித்தார்கள். 17 விமான சிப்பந்திகள் விமானத்துக்கு உள்ளே பணியில் இருந்தார்கள். பிரதான விமானியின் பெயர் கேப்டன் காயாட் என்று மட்டுமே கூறப்பட்டது. விமானம் சென்னைக்கு அருகே பறந்தபோது விமானி சென்னை தரைக்கட்டுப்பாட்டு மையத்தை ரேடியோவில் தொடர்பு கொண்டார். தரையிறங்க அனுமதி கோரினார். சென்னை தரைக்கட்டுப்பாட்டு மையத்தால் அனுமதி கொடுக்கப்பட்டது. விஷுவல் கிளியரன்ஸ் மூலம் தரையிறங்குமாறு தரைக்கட்டுப்பாட்டு மையத்திலிருந்து கூறப்பட்டது. விஷுவல் கிளியரன்ஸ் என்பது விமானியின் கண்களுக்கு ரன்வே தெரிய வேண்டும். அதன்பின் அந்த ரன்வேயில் விமானத்தை பொசிஷன் பண்ணி தரையிறக்குவதுதான் விஷுவல் கிளியரன்ஸ் லேண்டிங். காக்பிட்டில் இருந்த விமானி கேப்டன் காயாட் வெளியே பார்த்தார். காலநிலை துல்லியமாக இருந்தது. ரன்வே மிக தெளிவாக தெரிந்தது. எனவே விமானத்தை அந்த ரன்வேக்கு நேரே பொசிஷன் பண்ணினார். உயரத்தை குறைக்க தொடங்கினார். சவுதி அரேபியன் ஏர்லைன் சவுடியாவின் தடம் இலக்கம் 770 விமானத்தின் சக்கரங்கள் ரன்வேயை தொட்டன. விமானியை பொறுத்தவரை அதுவரை எல்லாமே சரியாக நடந்தது. ஆனால் அதற்கு முன் சிறியதாக ஒரு தவறு செய்து விட்டார் என்பது அந்த கணத்தில் அவருக்கே தெரிந்திருக்கவில்லை. அந்த தவறு என்ன தெரியுமா? மேலே இருந்து பார்த்தபோது அவரது கண்களுக்கு ரன்வே துல்லியமாக தெரிந்தது என்று கூறினோம் அல்லவா? அது நிஜம்தான், அது ரன்வே தான். ஆனால் கண்ணுக்கு தெரிந்தது மீனம்பாக்கத்தில் உள்ள சென்னை விமான நிலையத்தின் ரன்வே அல்ல. சென்னைக்கு அருகே தாம்பரத்தில் உள்ள இந்திய விமானப்படையின் விமான தளத்தின் ரன்வே. வெறும் 4500 அடி மட்டுமே நீளமான சிறிய ரன்வே அது. அதில் கொண்டு போய்த்தான் அந்த நாளைய மிகப்பெரிய பயணிகள் விமானமான போயிங் 747 347 பேருடன் தரையிறக்கியிருக்கிறார். விமானப்படை விமான தளத்தில் இருந்த யாரும் போயிங் 747 ரக விமானத்தை அங்கு எதிர்பார்த்திருக்கவில்லை. எதிர்பார்த்திருக்கவும் முடியாது. காரணம், அவர்களது ரன்வேக்கு போயிங் 747 ரக விமானம் மிகப்பெரியது. திடீரென போயிங் 747 ரக விமானம் ஒன்று வந்து தரையிறங்கவே அங்கிருந்தவர்கள் தமது உயிர்களை காப்பாற்றிக் கொள்ள தலை தெறிக்க சிதறியோட வேண்டியதாகிவிட்டது. விமானப்படை முகாமில் இருந்தவர்களுக்கு என்ன நடக்கிறது என்றே புரியவில்லை. ஆனால் தரையிறங்கியவுடன் விமானிகளுக்கு ஒரு விஷயம் புரிந்துவிட்டது. அந்த விஷயம், நாம் தரையிறங்க வேண்டிய ரன்வே நிச்சயமாக இது அல்ல. காரணம், மிக அருகே கட்டடங்கள் உள்ளன. அது போதாதன்று விமானம் ஓடி நிற்க வேண்டிய தொலைவுக்கு முன்னரே எதிரே கட்டடங்கள் தெரிந்தன. விமானத்தை உடனே நிறுத்தாவிட்டால் விமானம் கட்டடங்களுக்குள் புகுந்துவிடும். கட்டடங்களை உடைத்து கொண்டு வெளியேறினால் காம்பவுண்ட் ஸ்வேர் வரும். அதையும் இடித்து கொண்டு வெளியே சென்றால் பொதுமக்கள் போக்குவரத்து செய்யும் வீதி. அதன்பின் சைக்கிள், கார், பஸ், பாதசாரிகள், பொட்டிக்கடை, காளை மாடு எல்லாமே விமானத்தின் சக்கரத்தில் சிக்க வேண்டியதுதான். வீதியில் தாம்பரம் டிராபிக் போலீஸ் கடமையில் இருந்தாலும் அவராலும் வேகமாக வரும் விமானத்தை விசில் கொடுத்து நிறுத்த முடியாது. இந்த பயங்கரத்தை புரிந்து கொண்ட விமானிகள் சடுதியாக அதிகபட்ச பிரேக் அப்ளை பண்ணி விமானத்தின் த்ரஸ்ட் ரிவர்சரை மேக்சிமைஸ் பண்ணி ஒரு வழியாக விமானத்தின் குரல் வழியை பிடித்து நிறுத்திவிட்டார்கள். விமானம் நிறுத்தப்பட்ட இடத்தில் இருந்து 100 மீட்டர் தொலைவில் இந்திய விமானப்படை அலுவலக கட்டடங்கள் இருந்தன. இப்போது தாம்பரம் விமானத்தளத்தில் 747 விமானத்தை கண்டு தலைதெறிக்க ஓடியவர்கள் விமானம் நின்றபின் எட்டி பார்த்தார்கள். அந்த விமானத்தளத்துக்கு அதுவரை வந்திராத விமானம் அது. விமானத்தின் டெயிலில் குறுக்கே வைக்கப்பட்ட 2 வாட்கள், அதற்கு மேல் பெரிய மரத்தின் படம் போடப்பட்டு அரபு மொழியிலும் எழுதப்பட்டிருந்தது. ஆகா, சென்னை மீது அரபு நாட்டு படையெடுப்பா என்று நினைத்து விமானத்தளத்தின் கேட்டை பூட்டி தளத்துக்கே சீல் வைத்து விட்டார்கள். சவுதி அரேபியன் ஏர்லைன்ஸ் சவுடியாவின் விமானி கேப்டன் காயாட் ரேடியோ மூலம் சென்னை தரைக்கட்டுப்பாட்டு மையத்தை தொடர்பு கொண்டார். எமது விமானம் தரையிறங்கிவிட்டது. ஆனால் எங்கே தரையிறங்கியது என்பதுதான் புரியவில்லை. எமது விமானம் எங்கே தரையிறங்கியுள்ளது என்று கூற முடியுமா என விசாரித்தார் அவர்.
சென்னை தரைக்கட்டுப்பாட்டு மைய அதிகாரி ரேடியோவில், நீங்கள் தானே விமானத்தை தரையிறக்கினீர்கள், எங்கே தரையிறக்கினீர்கள் என்பது உங்களுக்கு அல்லவா தெரிந்திருக்க வேண்டும். ஆனால் நீங்கள் சத்தியமாக சென்னை விமான நிலையத்தில் தரையிறங்கவில்லை என்றார். அதன்பின் நடந்த சுவாரஸ்யமான சம்பவங்களை இந்த காணொளி தொடரின் இரண்டாவது இறுதி பகுதியில் நாளை வெள்ளிக்கிழமை ஜனவரி 11 தேதி பரபரப்பு மீடியாவில் நீங்கள் பார்க்கலாம்.